கிறிஸ்தவம் குறித்து அவதூறாக கருத்து பதிவிட்டதற்காக திரைப்பட சண்டை பயிற்சியாளர் கனல் கண்ணன் மீது நாகர்கோயில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சண்டை பயிற்சியாளராக இருப்பவர் கனல் கண்ணன். இவர் இந்து மதத்திற்கு ஆதரவாக பேசுகிறேன் என்ற பெயரில் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வருபவர். இந்நிலையில் கிறிஸ்தவத்தையும் அவமதித்ததாக சைபர் கிரைம் போலீசார் இரண்டு பிரிவுகளின் கீழ் அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்து முன்னணி மாநில கலை பண்பாட்டு பிரிவின் செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் இவர் கடந்த June 18 மாலை 5:50 தனது சமூக பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டார். அந்த வீடியோவில் வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் கிறிஸ்தவ மத போதகர் போல உடை அணிந்து ஒரு பெண்ணுடன் நடனமாடும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. இந்த வீடியோவின் பின்னணியில் தமிழ் பாடலும் இசைக்கிறது. மேலும் இந்த பதிவோடு இணைத்து கிறிஸ்தவத்தை அவமதிக்கும் நோக்கில் சித்தரித்து வெளியிடப்பட்ட வீடியோ காட்சி விவாதத்தை கிளப்பியது. பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் ஆஸ்டின் பெனட் என்பவர் கன்னியாகுமரி SP அலுவலகத்தில் சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். வழக்கு பதிவு விசாரணையை மேற்கொண்ட போலீசார் இந்த வீடியோ காட்சியினை பார்த்தபோது மத பிரச்சனையை தூண்டும் வகையில் இந்த வீடியோ பதிவு அமைந்துள்ளதாக கனல் கண்ணன் மீது இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். இந்திய தண்டனை சட்டம் 295A வேண்டுமென்றே மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் செயல்படுதல் என்ற சட்டத்தின் கீழும் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் 506(2) கீழ் கனல் கண்ணன் மீது வழக்கு பாய்ந்தது. சமூக வலைதள பக்கங்களில் இல்லாத ஒன்றை இருப்பது போல சித்தரித்து வெளியிடும் காட்சிகள் அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு விரோதமானது என்பதை மீண்டும் ஒரு விசை இந்த சம்பவம் வாயிலாக நிரூபித்துள்ளது.